தற்போத நிலை, தன்னை பற்றியும் தன்னை சுற்றி உள்ள பொருட்களை பற்றியும் உள்ள அறிவு இருக்கின்றதே அது தற்போதம் எனப்படும். அது நிரந்தரமான இன்பத்தை அளிப்பதில்லை. உண்மையான ஆனந்தத்தை அளிக்கக்கூடியது சிவபோதம் தான். போதம் என்றால் அறிவு. அந்த தன்னை பற்றிய அறிவு, உலகை பற்றிய அறிவு, தன்னை சுற்றி இருக்கும் பொருட்களை பற்றிய அறிவு, யான் எனது எனப்படும் மாயைகளை பற்றிய அறிவு, இதையெல்லாம் ஒழித்துவிட்டு நாம் கற்க வேண்டிய சிவபெருமானை பற்றிய உண்மையான அன்பினை கற்றுக்கொண்டு சிவபோதத்தில் விளங்கினால் நமது மனம் ஒரு பக்குவ நிலையை அடைகின்றது. அந்த பக்குவ நிலையை அடையும் பொழுது என்ன ஏற்படுகின்றது? இதை பெருமான் மேலிருந்து கொண்டு பார்த்து கொண்டே இருக்கின்றான். இந்த பக்குவ நிலையை இந்த உயிர் அடைந்து விட்டது, இனிமேல் இந்த உயிர் மறுபடியும் பழைய நிலைக்கு செல்லாது. அவன் தானே மாற்றினான், அவனுக்கு தெரியும் அல்லவா இந்த பழைய நிலைக்கு இந்த உயிர் மீண்டும் செல்லுமா செல்லாதா என்று. இந்த நமக்கு ஞானத்தை கொடுப்பவனே அவன் தானே. நல்வினையின் பயனாக இந்த ஞானத்தை நமக்கு ஏற்படுத்துமோ அவன் தானே. எனவே அவனுக்கு தெரியும் இந்த உயிர் எந்த தகுதியில் உள்ளது என்று. அவ்வாறு பக்குவப்பட்ட உயிர்களை மீண்டும் பிறவி எடுக்காத வண்ணம் அந்த பிறவிக்கு வர இருக்கும் பல பிறவைகளுக்காக சேர்த்து வைக்கப்பட்டுள்ள வினைகளை எல்லாம் அவன் ஒருவாறு கடித்து நீக்கி விடுகின்றான். அதைத்தான் வினை கடிந்த வேதியன் என்று சொல்கின்றான். வினையை கடிந்து என் அடியார்களையா நீ பற்றி கொண்டிருக்கின்றாய் என்ற அந்த வினைகளின் பேர் அவன் கோபம் கொள்கின்றான். கடிந்து என்றால் சினந்து என்று அர்த்தம். மிகுந்த கோபத்துடன் சிவபெருமான் அந்த வினைகளை கடிந்து விடுகின்றான். சிவபெருமான் கோபம் கொண்டால் என்ன ஏற்படும்? நாம் கண்டிருக்கின்றோமே புராணங்களில் பல சம்பவங்களில், கோபம் கொண்டு நெற்றிக்கண்ணை திறந்தார், மன்மதன் எரிந்து சாம்பலானான். இன்று வரை அவன் உடலற்றவனாகவே இருந்து கொண்டிருக்கின்றான். சிரித்தே எரித்தான், விழித்தே எரித்தான் என்று திருப்புறங்களை எரித்ததை பற்றி அருளாளர்கள் பல பாடல்களில் கூறியிருக்கின்றனர். அவ்வாறு அவன் சிரித்ததாலும் விழித்ததாலும் அந்த திரிபுரம் எரிந்தது. எத்தகைய மூன்று கோட்டைகள் எவராலும் அழிக்க முடியாத வண்ணம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக திரிந்து கொண்டிருந்த கோட்டைகள் அவை. அவற்றை அவன் ஒரு நொடியில், ஒரு நொடிக்கும் குறைவான சமயத்தில் அழித்து விடுகின்றான். அத்தகைய சீற்றம் கொண்ட சிவபெருமான் தனது அடியானாகிய மார்க்கண்டேயன் உயிரை பறிப்பதற்காக வந்த அந்த காலனையும் உரைத்து காலனுக்கே காலனாக திகழ்ந்த சிவபெருமான் கோபம் கொண்டு வினைகளை கடிந்தால் அந்த வினைகள் மீண்டும் வந்து பற்ற முடியுமா அந்த உயிரினை? அதனால் தான் அதை வினைகள் மீண்டும் வந்து பற்றாத வண்ணம் எனது வினையை ஒரு சேர கழித்து விட்டான் என்று கூறுகின்றார். வினை கடிந்த வேதியன் என்று மிகவும் அழகான வார்த்தை, வினை கடிந்த வேதியன். இவ்வாறு பெருமான் வேதியன் மாற்றம் புரிந்ததை அருளாளர்கள் பலவாறு தங்களது பாடல்களையெல்லாம் குறிப்பிட்டு மகிழ்கின்றனர். அத்தகைய திருமுறை பாடல்கள் ஒருவற்றை நாம் இங்கே, ஒரு சில பாடல்களை நாம் இங்கே சிந்தித்த பின்னர் அடுத்த பாடல் ஆறாவது பாடலுக்கு செல்லும். வினை கடிந்த வேதியன் தொடரின கழல் தொடு இடரின் தளரினும் எனதுரு நோய் தொடரினோன கழல் தொடு நெழுவே கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை இடரில் அடக்கிய வேதியரே கடலில் அமுதோடு கலந்த நஞ்சை இடரில் அடக்கிய வேதியரே ஆடுமார் ஈவரும் எனக்கில்லையே அதுவோ உனதின் துறை அறவே கடல் தனியில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியன் என்று அமுதம். அமுதம் தோன்றுவதற்கு முன்னர் கடலில் இருந்து எழுந்தது அந்த நஞ்சு, மிகவும் கொடிய நஞ்சு. அந்த நஞ்சுடன் தொடர்பு கொண்டிருந்த காற்று பட்டாலே போறோம்,
ஒருவரை மாய்த்து விடும் அளவுக்கு தீவிரமான கொடியதாக விளங்கிய அந்த நஞ்சு. அந்த நஞ்சின் நெடியினை தாங்க முடியாமல் தேவர்கள் எல்லாம் திசை கூறுவராக பறந்தனர் என்று புராணங்கள் கூறுகின்றன. பெருமாள் பிரம்மன் உட்பட அனைத்து தேவர்களும் திசை கூறுவராக ஓடி பதறி அடித்துக் கொண்டு சிவபெருமானை வேண்டுகின்றனர். பெருமானே, இந்த நஞ்சிலிருந்து எங்களை நீதான் காப்பாற்ற. நாங்கள் அமுதம் பெறுவதற்காக கடலை கடைந்தோம். ஆனால் அவளம் அந்த அமுதத்தை பருகுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பே கிடைக்காது போல் இருக்கின்றதே. இந்த நஞ்சை எங்கள் அனைவரையும் கொன்றுவிடும் போல் இருக்கின்றதே. எங்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. நீதான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சிவபெருமானை அவர்கள் பணிந்து இறங்க அவர் ஆலால சுந்தரரை பணித்து அந்த நஞ்சினை திரட்டி கொண்டு வா என்று பணிக்கின்றார். வெகுண்டி எழுந்த நஞ்சினை ஒரு சிறிய நெல்லிக்காய் போல் தனது உருட்டி கொண்டு அவர் தனது உள்ளங்கையில் ஏற்றி கொண்டு வந்து சிவபெருமானிடம் கொடுக்கின்றார். சிவபெருமான் அதனை உண்டு. சிவபெருமான் அந்த நஞ்சினை உண்ட பின்னர் தான் அவருக்கு விராட்டி நினைவூட்டுகின்றார். பிரளய காலத்தில் உமது வயிற்றில் உயிர்கள் அனைத்தும் உடுங்கப் போகின்றது அல்லவா, அத்தகைய உயிர்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் இந்த நஞ்சினால் ஏற்படாமல் இருக்க வேண்டும். எனவே பெருமானே, நீர்தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சுவாசித்த அளவிலேயே கொல்லும் தன்மை வாய்ந்த அந்த நஞ்சின் தன்மையை மாற்றி தனது உட்கொண்ட பெருமான் அதனை நிரந்தரமாக தனது கழுத்தினில் வைத்துக் கொள்கின்றார். எதற்காக அவ்வாறு கழுத்தில் வைத்துக் கொள்கின்றார்? அந்த நஞ்சு உள்ளே இறங்கி தனது வயிற்றில் பிரளய காலத்தில் ஒழுங்க இருக்கும் உயிர்களை எந்த விதத்திலும் பாதிக்க கூடாது என்பதற்காக அவர் அவ்வாறு செய்கின்றார். இதில் என்ன ஏற்படுகின்றது? விடரினில் அடக்கிய நஞ்சு அதன் நச்சுத்தன்மையை பூரணமாக இழந்து ஒரு மாணிக்கம் அவரது கழுத்தில் பதித்தது போன்று சிவபெருமானின் மேனியின் நிறம் சிவப்பு. மேனியனே என்று கூறுகின்றார். காய்ந்த பொல் காய்ச்சப்படும் தன்மையில் மிகவும் சிவந்த நிறம் கொண்டிருக்கிறார். அத்தகைய மஞ்சளும் சிவப்பும் கலந்த ஒரு அழகு. அந்த அழகான நிறத்தில் தோன்றுகின்ற திருமேனிய உடையவர், அந்த திருமேனியில் மாணிக்கம் பதித்தது போன்று இந்த கரு நஞ்சு அவரது கழுத்தில் எப்பொழுதும் முடிந்து கொண்டிருக்கிறது. இதைவிட பெரிய தியாகம் வேறு எவரும் புரிய முடியாத காரணத்தினால் சிவபெருமான் புரிந்த தியாகங்களிலும் முதன்மையாக இருக்கும் இந்த தியாகம் என்பதை கருத்தில் கொண்டு அருளாளர்கள் அவனுக்கு தியாகத்துக்கே ராஜன் என்ற பொருள் தியாகராஜன் என்று அழைத்தார். பல தலங்களில் பெருமானின் திருநாமும் தியாகராஜன், திருவாரூரிலும் தியாகராஜன் தான், திருவாரூரிலும் தியாகராஜன் தான், திருவற்றியூரிலும் தியாகராஜன் தான், திருக்கச்சூரிலும் தியாகராஜன். இந்த மாதிரி பல இடங்கள் இருக்கின்றன. அவன் செய்த தியாகத்தை நமக்கு நினைவுபடுத்தி கொண்டுள்ளது. அதற்காக தான் தியாகராஜனாக பெருமாள் இருக்கும் தன்மையை இவர்கள் எல்லாம் அந்த பெயரிட்டு நமக்கு உணர்ந்து இதை திருஞான சம்பந்தர் மிகவும் அழகாக ஒரு பாடலில் குறிப்பிடுகிறார். பெருமானின் தன்மையை புரிந்து கொள்ளாமல் அவன் பெருமான் அல்ல, அவன் இறைவன் அல்ல என்று நாள்தோறும் அவனை இகழ்ந்து பேசுகின்றீர்களே, அத்தகைய மனிதர்களே, உங்களுக்கு ஒன்று தெரியவில்லையா? அவனது கழுத்தினில் இருக்கும் நிறம், அந்த மிடற்றின் நிறம் நீளமா வெள்ளையா என்று கேட்கிறேன். நீளமாக இருந்து அது உங்கள் அனைவருக்கும் காட்சி கொடுக்கின்றதே, அவன் செய்த தியாகத்தை நினைவூட்டிக் கொண்டிருக்கின்றதே, அதை நீங்கள் உணரவில்லையா என்று கேட்கின்றார். நீளத்திற்கு ஒரு தனி சிறப்பு. நீளத்துடன் சேர்ந்த எந்த நிறமும் நீளமாக மீண்டும் பழைய நிறத்துக்கு. வெள்ளை எதனையும் வெள்ளையாக மாற்றக்கூடிய தன்மை உண்டு, வெண்மை நிறத்துடனே இருக்கும். அதைத்தான் அழகாக கேட்கின்றார். அவனது கழுத்து நீல நிறத்தில் இருக்கின்றதா வெள்ளை நிறத்தில் இருக்கின்றதா, இதை புரியாமல் இருக்கின்றீர்களே. நீல நிறத்தில் இருக்கின்ற கழுத்தை பார்த்து அவன் செய்த தியாகம் உங்களுக்கு நினைவில் வரவில்லையா? அந்த தியாகத்தின் மூலம் உலகத்தையும் காப்பாற்றினானே,
அதை நீங்கள் உணரவில்லையா என்கின்றார். கொலை வர கொள்கையர் தங்கள் மதில் மூன்றும் சிலை வரைய செற்றனரேனும் சிறப்பள்ளி தலைவரை நாளும் தலைவரல்லாமை உரைத்தீர்கள் நிலவரை நீலம் உண்டதும் வெள்ளை நீரமாமே. அத்தகைய பெரிய தியாகத்தை புரிந்து என்றும் மாறாத வண்ணம் அந்த ஆலகால விளக்கின் தன்மையே மாற்றிய பெருமானை மிகவும் அழகாக கருகாவுக்கும் வேதியா என்று அழைக்கிறோம். இந்த பாடம் திருக்கருகாவு கலத்திலிருந்து அவருடைய மற்றொரு பதிகத்தில் பாடம். சிந்தை நின்றருள் நல்கிய செல்வத்தன் கந்த மூவல் தமிழும் கருதாமோ எந்த மண்ணும் எரியும் எரிவண்ணமே. செம்மேனியான் என்று இப்பொழுதுதானே குறிப்பிட்டு நாம் பேசினோம், அதை குறிப்பிடுகின்றார் இங்கே. எந்த வண்ணம் எரியும் எரி வண்ணமே பொழுந்து விட்டறியும் நெருப்பு சுடரை கொன்று சிவந்த வண்ணத்தில் திருவேணியை உடைய பெருமான். ஆனால் அவனை நாம் அந்த கோலத்தில் காண்பதில்லையே. அவன்தான் தனது திருமேனி முழுவதும் திருநீற்றை பூசிக் கொண்டிருக்கின்றானே. செம்பொன் மலையில் வெள்ளி குன்று அமர்ந்தார் போல் என்று கூறுவார் அப்பர் பெருமான். செம்பொன் மலையாக இருக்கும் அந்த திருமேனியின் மீது வெள்ளி குன்றொன்று படிந்தால் எப்படி இருக்கும்? அதை போன்று சிவந்த திருமேனியின் மீது திருநீற்றினை பூசிக் கொண்டு காணப்படுகிறான் பெருமான் என்று கூறுகின்றார். அதைத்தான் இங்கே வெந்த நீரு மெய் பூசிய வேதியன் என்று கூறுகின்றார். வெந்த நீரு உடலில் பூசிய வேதியனாகிய பெருமான் எப்பொழுதும் அந்த வெண்மை நிறத்தில் தானே நமக்கு காட்சியளிக்கின்றான். அவனது செம்மை நிற திருமேனியை உண்மையாக மாற்றிய பெருமான் மீண்டும் செம்மை நிறத்துக்கு செல்ல அனுபவிப்பதில்லையே. எதற்காக அவன் திருநீற்றே தனது உடலெங்கும் பூசிக் கொண்டிருக்கின்றான்? தான் ஒருவரே என்றும் நிலையாகும். உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் அனைத்து உயிர்களும் தங்கியிருக்கும் உடல்களும் ஒரு நாள் எரிந்து சாம்பலாக கூடியவன். அந்த நேரத்திலும் தான் ஒருவனே எஞ்சி நிற்பவன் என்பதை உலகத்தில் உணர்த்தும் பொருட்டு அனைத்தும் சாம்பலான பின்னரும் தான் எஞ்சி இருக்கும் தந்தையை உணர்த்துவதற்காக அவன் திருநீற்றை அணிந்து கொண்டு காட்சி அளிக்கின்றான். சேடன் என்று கூறுவார்கள் சில பாடல்களில் பெருமான். சேஷம் என்றால் எஞ்சியது என்று படமும். சேஷமாக இருப்பவன் இவன். அனைத்து பொருட்களும் அழிந்த பின்னர் அந்த உலகத்தில் எஞ்சியவனாக பெருமான் இருக்கின்றான் அல்லவா, அதனால் அவனை சேடன் என்று வடமொழி சேஷன் என்பதே மிகவும் அழகாக தமிழில் மொழிபெயர்த்து சேடன் என்று மாற்றி சேடன் என்று குறிப்பிடுவார்கள். அதைத்தான் இந்த பாடலில் வெந்த நீரிமை பூசிய வேதியன் என்று திருப்பழனும் தலத்தின் மீது அப்பர் பெருமான் அவருடைய பாடல் ஒன்றே இப்பொழுது காணலாம். கண்டர ரகி கையிலோட்டபாலம் ஏந்தி தொண்டர்கள் பாடியாடி தொழுபடல் பரமனாம் விண்டவர் பூரங்கள் எய்த வேதியர் வேதனவர் பண்டை என் வினைகள் தீர்ப்ப பழன செம்பரமனே. வேதியராக விளங்கும் பெருமான் என்ன செய்கின்றாராம்? அப்பர் ஒருவர் குறிப்பிடுகின்றார், தனது பழைய வினைகளை எல்லாம் தீர்த்தவராம்.
பண்டை என் வினையை தீர்ப்பார். அவ்வாறு தீர்க்கப்பட்ட வினைகள் மீண்டும் பற்றாத வண்ணம் நிரந்தரமான வேதியியல் மாற்றத்தை ஏற்படுத்தி வினையற்றவனாக என்னை செய்தவர் பெருமான் என்று இந்த பாடலில் குறிப்பிட்டார். கருமணம் தலத்தின் மீது அப்பர் பெருமானோருடைய பாடல், அதில் எவ்வாறு வேதியியல் என்று பெருமானை குறிப்பிடுகின்றார் அதையும் நாம் சிந்திக்கிறாமே. கடைகர் கடையார் கொடி நெடுமாடங்கள் எங்கும் கலந்திய உடையாங்குடை தலை மாலையும் சூடி முகந்தருளி விடை தான் உடைய நல்வேதியன் வாழும் கழுமலத்துள் அடைவார் அவை வினைகள் எழுத நாடொரு நாடுவர் விடைதான் உடைய வல்வேதியம். பெருமான் இடபத்தை தனது வாகனமாக கொண்டுள்ளார். அந்த இடபம் தான் எது? தர்ம தேவதை தான் இடபமாக உள்ளது. ஒரு முறை தர்ம தேவதை வேண்டிக் கொண்டாலாம் பெருமானை பார்த்து, பெருமானே நான் நிரந்தரமாக என்றும் உன்னுடன் இணைந்திருக்க வேண்டும், எந்த பொருட்களுக்கும் நித்திய தன்மை இல்லையே, பெருமானை சார்ந்த பொருட்கள் தாமே நித்திய தன்மை உடையவை. எனவே பெருமான் என்ன செய்தார், அந்த தர்ம தேவதையை இடபமாக மாற்றி தனது வாகனமாக ஏற்றுக்கொண்டார். இதைத்தான் தோதுடைய செவியன் விடையேறி என்பதன் மூலம் படைப்பு தொழிலை பெருமான் புரிகின்றார் என்பதற்கு உதாரணமாக திருஞான சம்பந்தம் குறிப்பிடுகிறார். அவ்வாறு மாற்றப்பட்ட தர்ம தேவதை இடபமாக மாற்றப்பட்ட பின்னர் தொடர்ந்து இடமமாகத்தாலே பெருமானுக்கு வாகனமாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றாள் தர்ம தேவதை என்றும் மாறாத மாற்றம் தானே அது. அதைத்தான் வேதியன் என்று மிகவும் அழகாக இந்த பாடலில் அப்பர் வீராக குறிப்பிடுகிறார். வேதியனாக விளங்கி தர்ம தேவதைக்கு நித்தியத்துவம் அளித்து எப்பொழுதும் தர்ம தேவதையை தொன்றே வைத்துக் கொண்டிருக்கும் பெருமான் என்று கூறுகிறார். அமைந்த ஒரு பாடல் சிறையாரும் வடக்கிளியே என்று மிகவும் பிரபலமாக்கப்பட்ட பாடல் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களால். அந்த பாடல் கொண்டுள்ள பதிகம் வண்டோங்கு கண் கமலம் என்று தொடங்கப்படும். அந்த பதிகத்தில் பலவிதமான பறவைகளை எல்லாம் பெருமானுக்கு துண்டாக அனுப்புகின்றார். தலை எனது நிலையை பெருமானிடம் எடுத்துச் சொல்லி பெருமானுடன் நான் இணைவதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பறவைகளை எல்லாம் விஜய் கேட்டுக் கொடுத்தேன். அத்தகைய பதிகத்தில் ஒரு அருமையான மிகவும் பதிகம் உரைகள் என்று சொல்லப்படும் பதிகம் என்று சி கே சுப்பிரமணியன் அவர்கள் கூறுவார். இந்த பதிகத்தை சீர்காழி தளத்துக்கு நிறைய பேர் போயிருக்கீங்க, எவ்வளவு பேர் எந்த சன்னதியில எந்த பதிகம் குறிக்கப்பட்டிருக்கிறத பார்த்து ஞாபகம் வச்சிருக்கீங்களான்னு தெரியல. பிரம்மபுரீஸ்வரர் சொல்லியிருப்பது என்ன, எம்பிரான் எனக்கு உதவும் என்று தொடங்கும் பதிகமும் இந்த பதிகமும் தான். முதல் பாட்டு கடைசி பாட்டு உரைகள் போன்று, உரைகள் என்ன, கட்டால் வைத்திருக்கும் உரைகள், தன்னிடம் நகைகள் செய்வதற்காக கொடுக்கப்படும் பொன் எத்தகைய தரம் வாய்ந்தது என்று அறிந்து கொள்வதற்காக பயன்படுத்தப்படும் உரைகள். அவன் என்ன செய்யறான், அந்த உரைகள்ல அந்த கல்லுல உள்ளது தேய்ச்சிக்கிறான். அப்புறம் இங்க எடுத்து போற பொண்ணு இருக்க, அதை சின்னதா கொஞ்சம் வெட்டி அல்ல அதை பொண்ணைய கட்டியா வச்சு பக்கத்துல தேய்க்கிறான். இந்த ரெண்டுத்துக்கு இருக்க பிரைட்னஸ் கம்பேர் பண்றான். இந்த ரெண்டு பிரைட்னஸையும் கம்பேர் பண்ணிட்டு இந்த தங்கம் எந்த தரம் வாய்ந்தது, நீங்க கொடுத்த தங்கம் அப்படின்னு சொல்றான். அப்போ உரைக்க பயன்படும் அந்த பொண்ணு இருக்கின்றதே அதுதானே மிகவும் தரம் வாய்ந்ததாக ஸ்டாண்டர்டாக கருதப்படுகின்றது, அதை போன்ற பதிகங்கள் இந்த பதிகம் என்று கூறுகின்றார். இந்த பதிகத்தில் சொல்லப்பட்டுள்ள கருத்துகளுக்கு ஒப்பிடும் வகையில் ஏதேனும் பதிகம் இருந்தால், ஏதேனும் பாடல்கள் அருளாளர்கள் அடைய அருளிய பாடல்கள் இருந்தால் அத்தகைய பாடல்களை மிகச் சிறந்தவை என்று ஏற்றுக்கொள்ளலாம் என்று குறிப்பிடும் அளவுக்கு இந்த பதிகம் மிகவும் உயர்ந்தது என்று கூறுகின்றார். அந்த பாடல் தான் ரொம்ப அழகான பாடம், முதல் திருமுறை 60வது பாடம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும்
பண்தரங்கல மதுமாந்தி பெடையினோடும் பொன்தரங்க இசை பாடும் அழியரசே ஒளி மதிய திருத்தோடி புறத்துறையோ பண்டரங்கிலைமை பாரிந்தோரு கால் பதராயே பண்டரங்கன் என்று குறிப்பிடுகின்றால் பெருமான பாண்டரங்கம் எனப்படும் ஒரு வகையான கூத்தினை ஆடியவன் பெருமான் என்பதால் அவனை பண்டரங்கர் என்று அவனை கூறுவார். தார்காவனத்து முனிவர்கள் தங்களது கொள்கையில் மாற்றம் செய்து கொண்டு பெருமானை பணிந்து வணங்கியதை கொண்டாடும் வகையில் பெருமான் ஆனந்த நடனம் ஆடுகின்றான். அந்த ஆனந்த நடனத்தின் ஒரு பகுதி தான் நாம் இப்பொழுது தில்லையில் காண்கிறோம். அத்தகைய நடனமாடும் கலைஞனுக்கு நடனமாடும் கலைஞனுக்கு எப்பொழுதும் பாட்டு பாடும் கலைஞர்கள் ஒத்துப்போவது நாம் காண்கின்றோம் அல்லவா. அவர்களுக்கு இடையில் இனம் புரியாத ஒரு நெருக்கம் இருக்கின்றது அல்லவா. எனவேதான் பாடல்களை இசைத்து பாடும் வண்டினை தூதாக அனுப்ப நினைக்கின்றாள் இந்த கலைஞர். வண்டு அரச வண்டு, சாதாரண வண்டு இல்லை, வண்டுகளுக்கெல்லாம் அரசலாக திகழும் ஒரு வண்டினை தேர்ந்தெடுத்து அழி அரசே இசை பாடும் அடி அரசே என்று குறிப்பிட்டு அந்த திருத்தோணி புறத்துறையும் பண்டரங்கிற்கு எனது நிலைமையை பரிந்து ஒரு கால் நீ பகராயே என்று கூறுகிறார். வண்டை தூதுக்கு அனுப்புகிறாள் தலைவி. அந்த வண்டு தூது சென்றதா இல்லையா என்று அவளுக்கு தெரியவில்லை. வண்டு சொன்ன தூது செய்தி பெருமானின் திருச்செவிகளில் விழுந்ததா அதுவும் தெரியவில்லை. பெருமான் ஏதேனும் பதில் சொன்னாரா, என்ன பதில் சொன்னார் என்பதையும் அந்த வண்டு சொல்லவில்லை. அதனால் அவளுக்கு சந்தேகம் வருகின்றது. வேதங்கள் எப்பொழுதும் பாடப்பட்டு ஆரவாரம் இருந்த சீர்காழி தலத்தினில் இருக்கும் பெருமானின் காதுகளில் வண்டு சென்று நீங்காரவிட்டது அந்த ஓசையில் எடுபடவில்லை போலும் என்று சொல்லி நாரையை அடுத்து தூது அனுப்பி இவ்வாறு ஒவ்வொரு பறவையாக தூது அனுப்புகின்றாள். அவளுக்கு தூதின் பலன் கிடைக்கவில்லை. கடைசியில் ஒரு பறவையை பார்த்து நான் உன்னை தொழுகின்றேன், கை தொழுது கூப்புகின்றான், நீ எனது இந்த செய்தியை தயவு செய்து பெருமானிடம் எடுத்து செல்வாயாக அப்படின்னு. அத்தகைய பாடல்களில் ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு. இந்த பாடல் ஏரி சூரவம் கழிக்கான இளங்கூருகே என் பயலை அறிவுறாது ஒழிவதுவும் அருவினையே பயனன்றேன் செரி சீரார் பதம் ஓதும் திருத்தோணி புறத்துறையும் வெறி நீர மலர்கண்ணி வேதியர்க்கு விளம்பாயே. சிறுவர்கள் கூட்டம் கூட்டமாக அங்கங்கே வேதங்களை பயின்ற வண்ணம் இருக்கின்றனர். அத்தகைய வேதங்கள் பயிரும் ஆரவாரத்தினால் இந்த வண்டு மெல்லிய குரலுடன் ரீங்காரமிட்டது பெருமானுக்கு கேட்கவில்லை போலும். எனவே குருகே குருவி நீ சென்று பெருமானுக்கு அனைத்தையும் தெரிவிப்பாயாக என்று வேண்டுகின்றான். இந்த பாடலில் வேதியன் என்று கூறுகின்றான். எரிசுரவம் கழுக்கானல் இளங்குருகே குருகு நாரை எரி எதிர்பற்றவற்றையெல்லாம் உள்ளும் சுராமி சுராமியின் உலவுகின்ற கடலின் கரையருகே நிற்கின்ற நாரையன் கடலின் கரையோரமாக ஒதுக்கும் சிறிய மீன்களை பிடித்து தின்பதற்காக அந்த நாரை காட்டிக் கொண்டிருக்கின்றோம். அத்தகைய சுறா மீன் என்று இங்கே ஏன் குறிப்பிடுகின்றார்?
ஏரிசுரமும் கழிக்காலன் என்று எதிர்ப்பட்டவற்றையெல்லாம் விழுங்கும் தன்மையுடைய சுறாமீன் இருப்பது போல தான் அடைய இருக்கும் பல நன்மைகளையும் தடுத்து தனக்கு தீய பயன்களையே கொடுத்து கொண்டிருக்கும் வினைகளை சுறாமீனாக உருவகித்து அதை போன்று தன்னுடைய சுறாமீனின் பதையில் அகப்பட்டு அதன் கண்ணோட்டத்தில் அதன் கண் பார்வையில் இருக்கும் வட்டத்துக்குள் இருக்கும் மீன்கள் எல்லாம் எவ்வாறு தவிக்குமோ அதை போன்று நானும் தவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று இங்கே கூறுகின்றார். குறிப்பிட்டு இந்த விலையிலிருந்து என்னை காப்பாற்றக்கூடிய தன்மை வாய்ந்தவன் பெருமான் ஒருவன் தான். எவ்வாறு திருவிளையாடல் சினிமாவில் காட்டுற மாதிரி அந்த பெரிய சுறாமீனை கொன்று அனைவரையும் காத்தானே, அதை போன்று வினையாக இருக்கும் பெரிய சுறாமீனை அழுத்தி அதை செயலற்று செய்து என்னை காக்கும் தன்மையுடைய பெருமான் என்பதை குறிப்பிடும் வண்ணம் வேதியர் என்று கூறுகிறேன். மழபாடி தலத்தின் மீது அவருடைய மற்றொரு பதிவு. பள்ள மார்ச்சடையில் உடையே அடைய பூணல் வெள்ளம் ஆதரித்தான் விடையேறிய வேதியன் பள்ளல் மழபாடியுள் மேய மருந்தினை உள்ளம் மாதரி மின்கள் வினையாயின உயவே. வேதியனாகிய பெருமானை நீங்கள் மனம் உணர்ந்து அவனை ஆதரித்தார். ஆதரித்தால் என்றால் என்ன, அவனை போன்று புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தால் உங்களது வினைகள் ஓய்ந்துவிடும் என்று சொல்கிறார். கடலலை போல வரும் வினைகள் என்று பல பாடங்கள் குறிப்பிடுகின்றன. கடலலைகளுக்கு ஓய்வு இருக்கின்றதா? ஒரு அலை வந்து கரையை கொண்டு சென்றாலும் அதன் பின்னாடியே மற்றொரு அலை வந்து கொண்டு இருக்கின்றது. இது எதை குறிப்பிடுகின்றது? இந்த பிறவியில் நாம் வினைகளை நுகர்ந்து கழித்தால் அந்த வினைகளுடன் நம்ம தீர்ந்து விட்டது, நாம் முக்தி நிலை அடைவோம் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். அடுத்த பிறவி உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது. அதில் பல வினைகள், அதற்கும் சில வினைகள் ஒதுக்கப்பட்டு உள்ளன. இவ்வாறு எண்ணற்ற பல பிறவிகள் இருக்கின்றது. அலை ஓயாத கடலை போன்று தொடர்ந்து வருகின்ற பிறவிகள் என்பதால் தான் பிறவி கடல் என்று குறிப்பிடுகின்றது பெரியோர்கள். அத்தகைய பிறவி கடலில் வினைகள் ஓய வேண்டும் என்றால், அந்த வினையாகிய அலைகள் ஓய வேண்டும் என்றால், ஓய்வெடுத்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் வராத வண்ணம் தடுக்கக்கூடிய தன்மை ஆற்றல் சிவபெருமானுக்கு ஒருவனுக்கே உடையது என்பதால் தான் உங்களது வினைகள் ஓய வேண்டும் என்றால் உள்ளம் ஆதரிப்பின்கள் வினையாயின ஓயவே என்று இந்த பாட்டில் திருஞான சம்பந்தம் குறிப்பிடுகிறார். அடுத்த பாட்டு பவிரவு நீருமார்பினில் விளங்க பூசிய வேதியல் உறவு நஞ்சமுதாக உண்டு உறுதி பேணுவதன்றியும் அரவு நீர் சடை கண்ணியார் அண்ணல அரையணி நல்லூர் பரவுவார் பழி நீங்கிட பறையும் தாம் செய்த பாவமே. உலகிலுக்கு உறுதியை அளித்தவர் என்று கூறுகிறார். ஆலகார படத்தின் தன்மையினால் அனைத்து உயிர்களும் அழிந்து போகும் அபாயத்தில் இருந்த பொழுது தேவர்கள் அனைவரும் பெருமானை சென்று வேண்ட பெருமான் அவர்களது வேண்டுகோளுக்கு இறங்கி அந்த ஆலகாலர் தான் உட்கொண்ட செய்தியை நாம் பல இடங்களில் கவனிக்கின்றோம். அவ்வாறு உண்டதால் என்ன ஏற்பட்டது? அனைத்து உயிர்களும் அழிவில் இருந்து தப்பின, உறுதியான நிலையில் அவை விளங்கின. இந்த உறுதியான நிலை அந்தந்த உயிர்களின் காலம் முடியும் வரை அவர்கள் உறுதியாக நின்ற தன்மையை தான் வேதியியல் மாற்றமாக கருதப்படுகின்றது. அதைத்தான் இங்கே விளங்க பூசிய வேதியன் என்பதன் மூலம் குறிப்பிடுகின்றார். விளங்க பூசிய வேதியன் என்பதால் திருநீற்றை தனது உடலில் பெருமான் பூசிக்கொண்டுள்ள தன்மையை வேதியியல் என்று குறிப்பிடுகின்றார் என்றும் பொருள் கொள்ளலாம். அதுவும் பொருள்
அழவாடி தளத்தின் மீது அவருடைய மற்றொரு பதிகத்தின் பாடல் மூன்றாவது திருமுறையில் 28வது பாடல். காலையார் வண்டினும் பிண்டிய காரூரும் சோலையார் பைங்கிலே சொற்பொருள் பயிலவே வேலையார் விடமணி வேதியன் விரும்பிடும் மாலையார் மதித்தவள் மாமழ பாடியே வேலையார் விடம் அணி வேலை. வேலை என்றால் கடல் அலைகள், அலைகள் நிறைந்த கடலில் பொங்கி வந்த ஆலகால விடத்தை, திருப்பார்கடலிலிருந்து பொங்கி வந்த அந்த ஆலகால விடத்தை அணியாக அணிந்து கொள்ளவன் மா மாணிக்கம் போன்று தனது கழுத்திலே நிலையாக இருக்கும் வண்ணம் அதனை அணிந்து கொண்ட பெருமான் என்று குறிப்பிட்டு வேதியன் என்று அவனை இங்கே குறிப்பிடுகிறார். அடுத்த பாடல் அதே ஐந்தாவது பாடல்ல அறவுடை வேதியன் என்று குறிப்பிடுகின்றார் பெருமான். இவ்வாறு வேதியனாக விளங்கும் தன்மை பல திருமுறை பாடல்களில் அடியார்களால் குறிப்பிடப்படுகின்றது. கங்கையார் சடையிடை கதிர்மதி அணிந்தவன் பெண்கண் வாழரவுடை வேதியன் தீதில செங்கையர் கண்ணுமை யாடோடும் சேர்விடும் மங்கை மாநடம் பயில் அவனை சார்ந்த பாம்புகள் அவனை விட்டு நீங்குவதே இல்லை. அந்த பாம்பினால் அவனுக்கு எந்த துன்பமும் நேர்ந்து அவனும் நீங்குவதில்லை. பாம்புடன் இணைந்திருக்கும் பெருமான் பாம்புடன் இணைந்தவனாகவே இறுதி வரை காணப்படுகின்ற தன்மையை வேதியன் என்று கூறுகின்றார். ஒன்று, பாம்பை கண்டால் நாம் அதை அடித்துக் கொள்ளுவோம். நாம் அடித்துக் கொள்வதற்கு பாம்பு நம்மை கடித்தால் நாம் இறந்து போவோம். இதான சாதாரணமா நடக்கிறது. அதாவது ஒண்ணு இருந்தா பாம்பு இருக்கும், இல்லைன்னா நாம். ஆனா ரெண்டும் சேர்ந்து இருக்கின்ற தன்மை இறைவன் ஒருவனுக்குத்தானே இருக்கின்றது. அதைத்தான் ரொம்ப அழகா திருவான்மியூர் தலத்தின் மீது ஒரு அருமையான பதிவு. பெருமானே உன்னை என்றால் எனக்கு வேறு ஆதரவே இல்லை, வேறு எனக்கு பற்றுக்கோடே இல்லை என்று உணர்த்தும் விதமாக ஒவ்வொரு பாடலிலும் உன்னை என்றால் அடையாது எனது ஆதரவே என்று குறிப்பார் தெரிஞ்சான். அந்த பதிகத்தில் ஐந்தாவது பாடல் மேல் புனல் தாங்கிய புண்ணியமே மின் போலும் கூறினோர் விடையேறிய வேதியனே. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். விடையேறும் வேதியன் எதுக்காக சொல்றாங்க? தென்பால் வையமெல்லாம் திகழும் திருவான்மி தன்னில் அன்பாவுன்னையல்லால் அடையாதெனதாதரவே. மூணு 74 இந்த பிரிங்கத்தை வேறு வித காரணத்துக்காக பெருமானை ரொம்ப அழகா வேதியன் என்று கூறுகின்றார். கடுமையில் வீடுமுடை ஒடுக்கலன்முடை ஆடை புலித்தோர் தேடுபலி மூனதுடை வேடமீது வேதியர் இருந்து பதிதான் நாடகமதான மஞ்சை பாட அறி போடல் கை மதிப்ப நலமார் செடு மீது பேடயனம் ஊடி மகிழ் மாடமிடை எவ்வூரதுவே தேடு பலி ஊனதுடை வேடமிகு வேதியன் என்று குறிப்பிடுகிறார் பெருமான்.
பிச்சை எடுக்க செல்கின்றார். காருகாவனத்தில் அந்த முனிவர்களின் தன்மையை மாற்றுவதற்காக பிச்சை எடுக்க தொடங்கிய பெருமான் அன்று முதல் இன்றும் பிச்சை எடுத்துக் கொண்டே இருக்கின்றார். நாளும் பலி தேரும் இறைவன் என்று ஞான சம்பந்தம் இன்றும் அவன் பலி தேர்ந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் நமது ஊனக்கண்களுக்குத்தான் அவன் தென்படுவதில்லை. அவன் தன் கையில் ஒரு ஓட்டை ஏந்திய வண்ணம் அவன் எப்பொழுதும் பிச்சை எடுத்துக் கொண்டே இருக்கின்றான். எதற்காக பெருமான் பிச்சை எடுக்கின்றான்? நம்மை போன்று உணவு தேவைக்காக பிச்சை எடுக்கின்றானா? அல்ல. அவனுக்கு ஏன் உணவு தேவைப்படுகின்றது? அவனுக்கு உணவு தேவைப்படுவதே இல்லை. ஆனாலும் அவன் தொடர்ந்து பிச்சை எடுக்கின்ற காரணம் என்ன? அவன் பிச்சையாக வேண்டுவதுதான் என்ன என்பதை நாம் சற்று ஆராய வேண்டும் என்று கூறுகின்றான். திருமூலர் ஒரு பாடலில் மிக அழகாக சொல்கின்றார், அவன் பலி எடுப்பது தனது உணவு தேவைக்காக அல்ல, நம்மிடம் இருக்கும் ஆணவம் கர்மம் மாயை எனப்படும் மலங்களை நாம் நீக்கிக் கொண்டு அவன் வைத்திருக்கும் பிச்சை பாத்திரத்தில் இட வேண்டும். எப்பொழுது நம்மால் அந்த மலங்களை நீக்கிக் கொள்ள முடியும்? பற்றற்றவர்களாக திகழ்ந்து பக்குவமடைந்த மாந்தர்களாக நாம் மாறினால், யான் எனது எனப்படும் பற்றை புரிந்தவர்களாக நாம் இருந்தால், அப்பொழுது இந்த மலங்களை எல்லாம் அவன் வைத்திருக்கும் பிச்சை பாத்திரத்தில் நாம் இட முடியும். அவ்வாறு அந்த பிச்சை பாத்திரத்தில் நாம் இடப்பட்ட மலங்களை மிகுந்த விருப்பமுடன் ஏற்றுக்கொண்டுள்ள பெருமான் என்ன செய்கின்றானோ, இது பக்குவமடைந்த உயிர் என்று அவன் உணர்ந்து இந்த உயிருக்கு இனிமேல் பிறவாத தன்மையை அளிக்கின்றான். உயிர் என்றால் மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டிருக்கும் தன்மை உடையதுதானே. பிறவிக்கடலில் அகப்பட்டு அந்த சுழியில் தட்டு தடுமாறும் உயிர்கள் தானே, அந்த உயிர்களுக்கு ஒரு விமோசனம் அளித்து அவை மீண்டும் பிறவாமல் நிரந்தரமாக தன்னுடன் முத்தி உலகில் இருக்கும் வண்ணம் பெருமான் அருள் புரியும் காரணத்தைத்தான் மிகவும் அழகாக பலி தேடும் வேதியர், பலி தேடும் வேதியர் என்று குறிப்பிட்டு மிகவும் அழகாக தேடுபலி ஊனதுடை வேடமிகு வேதியர் என்று அழகாக இந்த தேவூர் எனப்படும் தலத்தில் உள்ள பதிகத்தின் முதல் பாடலில் அழகாக குறிப்பிடுகிறேன். திருப்பழம் தலத்தின் மீது அப்பர் பெருமானவருடைய பாடல் பார்த்துட்டோம். கண்டராய் முண்டராய் பண்டையின் வினைகள் தீர்ப்பார் பழன நகராறே என்று அப்பர் பெருமான் குறிப்பிட்டார். திருமணஞ்சேரி தலத்தின் மீது அப்பர் பெருமானவருடைய குறும்பகை பதிகம் சுடு நீரு ஊகந்தாடலார் விண்ணத்தம்மதி சூடிய வேலிய மன்னத்தம் முழவார் மனம் சேரியார் வண்ணத்தம் முலையார் உமை வண்ணரே. தக்கனிட்ட சாபத்திலிருந்து விமோசனமே இல்லை என்று நினைந்து வருந்தி கொண்டிருந்த தக்கன் தான் அழியும் நிலையில் இருந்த போது பெருமானை சென்று சரணடைகின்றான். பிரமன் சொன்ன ஆலோசனையின் படி அவ்வாறு பெருமானிடம் சரணடைந்த பின்னர் தக்கன் அழியாமல் சந்திரன் அழியாமல் இருக்கின்றான். இன்று வரையிலும் அவன் அழியாமல் இருக்கின்றான். தக்கன் ஏற்படுத்தி கொடுத்த மாற்றத்தை, சாபத்தினால் அளித்த மாற்றத்தை நாளொன்றுக்கு ஒரு கலையாக தேய்ந்து அழியும் நிலையிலே அடைய வேண்டும் என்ற சாபத்தில் தன்மையே நிரந்தரமாக மாற்றியவன் பெருமான். அதைத்தான் இங்கே அழகாக மதிசூடிய வேதியர் என்று திருஞான சம்பந்தர் குறிப்பிடுகின்றார். திருநாவுக்கரசு பெருமானால் குறிப்பிடுகின்றார், எந்த ஏம்பீரானே என உள்ளி சிந்திப்பாரவர் தீவினை தீருமால் வெந்த நீருமை பூசிய வேதியல் அந்தமா அளப்பார் அடைந்தே என்று இந்த பாடலில் அப்பர் பெருமான் குறிப்பிட்டார். அந்தமா அளப்பார் அடைந்தார்களே, வேதாந்தத்தையே புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்தவர்களாக அவர்கள் மாறுவார்கள். வேதத்தின் முடிவான கருத்து தான் வேதாந்தம். வேதம் அந்தம் சேர்ந்தது வேதாந்தம். நூல்களின் நுண்ணிய பொருள், அந்த நுண்ணிய பொருளினை நம்மால் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. சனகாதி முனிவர்களே அந்த நுண்ணிய பொருளை புரிந்து கொள்ள முடியாமல் தானே பெருமானை அணுகி வேண்ட அவரும் தட்சிணாமூர்த்தியாக அவர்களுக்கு பொருள் விளங்குமாறு செய்தார்கள்.
அத்தகைய பெருமான் அவன் என்ன செய்கின்றான், சிந்திப்பாரவர்களின் வினைகளை தீர்த்து விடுகின்றான். வேதியனாக மாறி என்று அழகாக பல பாடல்களில் நமது அருளாளர்கள் வேதியனாக பெருமான் மாறி எவ்வாறு அடியார்களுக்கு அருள் புரிகின்றான் என்று கூறுகிறேன். இந்த திருவம்மானை பதிகத்திலே மூணு நாளிடத்தில் வேதியன் வேதியன் சொல்லி இப்ப இந்த திருவம்மானை அடுத்த பாடல்